என் பேர் சஞ்சீவ். என் பேர் ஹைதி. ஹைதிக்கு எங்க இருக்கோம்? நமக்கு பிடிச்ச ரிலாக்ஸிங் ஆன இடம் ஹைன்ஸ் டிரைவ். ஹைன்ஸ் டிரைவரா? இது பேர் என்னது? ஏரி பேரு நியூபர்க் லேக்கடா. ஆமா, இப்போ உனக்கு தெரியுமா ஸ்பெஷலா, நம்ம இருக்க ஸ்டேட் பேர் வந்து மிஷிகன். ஆனா மிஷிகன்ல ஒரு வெரி ஸ்பெஷல் திங் என்னன்னா, மிஷிகன்ல எங்க மிஷிகன் அந்த ஸ்டேட்ல எங்க இருந்தாலும் 6 மைல் ஒரு லேக் இருக்கும். 6 மைல் என்னச்சும் ஒரு தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஆமா, 6 மைல்ல. 6 மைல் அது கொஞ்சம் தான் கால போனா. ஆமா, இந்த லேக் வந்து நமக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் நந்தினே வந்துடலாம் இங்க. அவ்வளவு கிட்ட இந்த லேக். அது கூட இந்த லேக் வந்து நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ஆனா இந்த லேக் வந்து. ஆமா, லேக் பண்ண பைக் போல வாக் பண்ற இல்ல பீஸ்ஃபுல்லா இந்த நேச்சர ஃபுல்லா பார்க்கலாம். ஆமா, அழகா இருக்கு ரொம்ப. இன்னும் தெரியுமாடா, சில பேருங்களுக்குலாம் இங்க வந்து ஃபிஷிங்னா கிரேசி, மீன் பிடிக்கிறதுனா அப்படியே பெரிய ஹாபி, அவங்களுக்கு போர் அடிச்சு தான் வாழ்வாங்க. நமக்கு எப்படி பைக்ல போறது அந்த மாதிரிலாம் ஹாபி மாதிரி, நமக்கு வந்து மீன் பிடிக்கிறது வந்து ஒரு ஹாபி மாதிரி. ஆனா இந்தியால மாதிரி சாப்பாடு மீன் பிடிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் புச்சி அதை தூக்கி போறது, அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். கரெக்டா? எல்லா ஃபிஷ் எல்லாம் கில் பண்ணல. ஆமா, அதே மாதிரி லேக்ல, லேக்ல என்ன பண்ணுவாங்க யூஸ்வலா? போட்டிங் போவாங்க. போட்டிங் போவாங்க. அது நமக்கு, நம்ம வீட்டுல நமக்கு ஒரு போட் இல்லைனா நம்ம கூட ரெண்ட் கூட பண்ணிக்கலாம் வேற எங்கேயாச்சும். பண்றோம். ஓ, இது போனா நான் என்ன பார்த்த தெரியுமா? ரெயின் அண்ட் ஸ்டார்ம் வாட்டர் ரோன் ஆஃப் அப்படி. அது கிட்ல ஏன் வெச்சிருக்காங்க தெரியுமா? ஏச்சு புதுசா வந்தாங்கனா இது வந்து இந்த ரிவர் பத்தி அவங்க கத்துக்கணும்னா இத பார்த்து பச்சிக்கல பச்சி நம்ம கத்துக்கலாம். என்னடா இந்த ரிவர் நான் எப்படி வந்துச்சு? வாங்க. அப்புறம் இது வந்து என்விரான்மென்டல் இஷ்யூஸ் பத்தி கூட பேசுது. நம்ம இங்க இருக்கோம், ரிவர் பக்கத்துல இருக்கோம், எட்ஜ் மாதிரி. ஆமா, ஓகே ஹர்திக், இங்க பார்க்கலாம். ஏறி ஏறி போட்டோல பார்க்கலாம். நான் இது உண்மையாவே பார்க்கலாம். வா வா வா, நான் இங்க வாங்க. வாட்டர், வாங்க வாங்க. அப்பா, நான் பாஸ்ட் போய் பாருங்க. இது ராஸ் மாதிரி இங்க பாருங்க, ஃபுல் லேக் இருக்குது. அப்புறம் அங்க வந்து வாட்டர்ல ஒன்னு வந்து மெதுக்குது, அது என்னன்னா அது பேர் டாக்ஸ். அங்க வந்து அங்கதான் ஃபிஷிங் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாபினா ஃபிஷிங், செகண்ட் ஹாபினா போட்டிங். யூசுவலா இந்தியால போட் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க வீட்லயே, அவங்க வந்து ஜஸ்ட் போய் ரெண்டல் எடுத்துப்பாங்க. ஆனா அமெரிக்கால மோஸ்ட் பீப்புள் வந்து வீட்லயே போட் எடுத்துப்பாங்க, வந்து சம்மர்ல என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா விண்டர்ல ஃபுல்லா ஐஸ் ஆயிடும் லேக். ஆமா, அதனால வந்து சம்மர்ல அவங்க ஓன் போட் வச்சு என்ஜாய் பண்ணிப்பாங்க. இருக்கிறது 3 மாசம் தான் சம்மர், அதான் என்ஜாய் பண்ண கிடைக்கும். ஆமா, இங்கே பாருங்க இந்த கார்டில் அது மேலே வந்து ஒரு போட்டை கட்டி வச்சுருப்பாங்க, அப்படிதான் எத்தனை வருவாங்க போட்டை. எனக்கு அவங்களோட ஓன் போட்டை தான் இருக்கும். ஏன்னா ரெண்டல் போட்டை அவங்க வந்து லேக்ல மட்டும் தான் வச்சுட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஓன் போட்டை வந்து வீட்டிலேருந்து கட்டி எத்தனை வந்திருக்காங்க. ஹர்திக், ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க தெரியுமா? ஃபிஷிங் பார்க்கலாம். ஃபிஷிங் எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாப்பிடவோ பிடிக்கும், பார்க்கவோ பிடிக்கும். ஹர்தி கிட்ட வந்துட்டோம். இங்க பாருடா, ஃப்ளோட் பண்ணினே ஒரு பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. வாடா இது மேல போல பிரிட்ஜ் மேல.
பாருங்க பிரிட்ஜ் ரொம்ப ஃப்ளோட் ஆற மாதிரி இருக்குல்லடா வாப்லியா இருக்குல்லனா ஆமா ஏன்னா நம்ம தண்ணி மேலயே மிதக்கின இருக்கும் தண்ணி மேலயேனா ஆமாடா ஃப்ளோட் பண்ற மாதிரி இருக்கு ஃப்ளோட் தானா தண்ணி மேல ஃப்ளோட் பண்ணி இருக்கும் ஓ அதே மாதிரி இன்னும் தெரியுமாடா என்னன்னா ஏன்டா இங்க இருந்து ஃபிஷ் பண்ணிட்டேனா ஏன்னா நதுவுல தான் நிறைய ஃபிஷ் எல்லாம் ஸ்விம் பண்ணி இருக்கும் சைடுல அவ்வளவு வரதுல இல்ல அதனால தான் நதுவுல ஸ்விம் வச்சிருக்காங்க இத ஏன்னா சைடுல வராது ஏன் சைடுல வரா யூஸ்வலா அங்க தான் லிவ் பண்ணோம் இப்போ தான் இது புரியுது ஏனா மோஸ்ட்லி இங்க தான் தெரியுது அங்க ரொம்ப சின்ன ஃபிஷ் இருக்கா டேய் இங்க வாடா வர மாட்டீங்க அங்க Ryan, what'd you think? How big this? Small? Too small? நீங்க நினைச்சு பாத்துるீங்க fish pushed அப்புறம் எங்க வைப்பாங்கன்னு. இது உள்ள அதுல fish எல்லாம் மெதக்கும். ஓபன் பண்ணி பாத்தீங்க ஒரு சின்ன fish அது உள்ள இருக்குது பாருங்க இப்போ. அப்புறம் இதுல தான் fish ஓட equipment fishing equipment காட்டுது. இதில் என்னென்ன இருக்குன்னா பேட்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு பிடிச்சிருந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு சின்ன சாப்பாடு ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்றப்போ அது வந்து மாட்டிக்கும் நம்ம ஏற்றுக்கலாம் அதே மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷை மாட்டின்னு இருக்கான் பாருடா லேக் வந்து இன்னும் சரி இதுதான்டா சரி அது சுத் அங்கே இருக்குல்ல அந்த லேண்ட் அது சுற்றி போனால் தான் நம்ம எங்கே நின்றுதமாக இருந்தோன்னு தெரியும் நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை யா பேர் சஞ்சீவ் யா பேர் ஹால்வி